Hey guys, Don here. Welcome back to another video. First of all, ellarkum happy new year and pongal vaazhthukal. Ellarum safe ah irukkeenga nenikiren. Epdiyo 2020 mudichaachu. So I wish you all in the 2021 ungalku nalla year amayen onnu. Indha video pathi sollanumna neenga en channel la pathina already bike photography pannirpen R15 vachu. So why not car photography nama try panna koodadhu nanichettu dhaan indha video. Na vandu modha thadavaya or car photography kaga rendu separate location choose panna. Adhu enna nu neenga video paathale theriyum. Location na summa pakkathile irukkira location la kediyadhu. Or location தமிழ்நாடு மேப்பில் இங்கே இருந்துச்சுன்னா இன்னொரு லொக்கேஷன் இங்கே இருக்கும் கீழே சவுத்தில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் நல்லா உங்கள் காரை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கிளாஸியாக ரிச் லுக்காக இருக்கும். கார் வாஷ் பண்ணும்போது செம்மையாக இருக்குது, செம்ம கிளாஸியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போய் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் எங்கேருந்து வருதுன்னே தெரில, ஒரே மேகம். ஏன்னா நான் கார் வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக சன்லைட்டாக தான் இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஃபுல்லாக பிரைட்டாக ஒரு சன்னிட்டேனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கார் எடுத்து நான் ஷூட்டுக்கு கிளம்புறேன், அவ்வளோ மேகம் எங்கேருந்து வந்துச்சுனே தெரில. அப்போ நினச்சேன் என்னடா இது, நம்ம கிளம்பும் போது தான் ஏதாவது ஆகுதே அப்படின்ட்டு. அப்போ பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடவுளே இந்த மாதிரி மழையெல்லாம் பெய்யக்கூடாது, ஏன்னா அவ்வளோ சர்வ் பண்ணி நான் கார் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் ஏதோ சொன்னானுங்கன்ட்டு நானும் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கிளாஸியாக இருந்தது. போகும்போது மழை பெஞ்சுனா அப்புறம் அதுவே ரொம்ப அழுக்காயிடும், திருப்பி தொடச்சிட்டுலாம் இருக்க முடியாது. என்னடா இதுன்னு யோசிக்கும்போது மழையே பெய்யலை, நல்ல வேலை. ஸோ அதனால் ஜாலியாக லொக்கேஷனுக்கு போய் நல்லா ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதோ நான் பண்ணாலும் பண்ணுறேன் பதிலாக. நாங்கள் ஃபஸ்ட்டு போன லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தில் தான் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஏன்னா அந்த சந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மரம்லாம் இருந்தது, கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான். ஸோ நம்ம காரை வந்து ரோட் சென்டரில் வச்சு எவ்வளோ நல்ல ஷோ எடுக்க முடியுமோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். அப்படின்னு அந்த சந்துக்குள்ளே போனேன், அது வந்து கொஞ்சம் நேரோவான ரோடு தான். நானே ரொம்ப டைம் எடுத்து அந்த பர்ஃபெக்டாக டயக்னலாக அந்த கார் பார்க் ஆகிருக்கணும் அப்படின்னு ரொம்ப டைம் எடுத்து அப்படி செட் பண்ணி பார்க் பண்ணிட்டேன். பண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ கூட எடுக்கல. அதுக்குள்ளே காரு ஆட்டோ எங்கேருந்துலாமோ எவனெல்லாமோ வரானுங்க. நான் அப்போ நினச்சேன் இது ஒரு நிம்மதியாக ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு வரும்போது காரை சைடில் விட்டு திருப்பி அதை கிராஸில் நான் டயக்னலாக பார்க் பண்ணி பெரிய இம்சையாகிடுச்சு. பட் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. இதுக்கு மேலே இந்த லொக்கேஷனில் எடுக்க முடியாது, ஓவர் இம்சியாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வேறு லொக்கேஷன் தேட ஆரம்பிச்சிட்டோம். தேடுறோம் தேடிட்டே இருக்கோம், ஒரு லொக்கேஷனும் கிடைக்கல. கடைசியாக எங்களுக்குனே சலிச்சு வச்ச மாதிரி ஒரு லொக்கேஷன், நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணியெலாம் ரோட்டில் தேங்கி இருக்குது. அப்போ நினச்சி இந்த லொக்கேஷன் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா அந்த கார் வந்து எனி திங் அந்த தண்ணி பக்கத்தில் எது இருந்தாலுமே அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக வந்துச்சு அந்த ஃபோட்டோலாம். நீங்களே இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுல. எனக்கு இந்த ஃபோட்டோ இந்த ஹோல் ஷூட்லேயே ஓகே. ஏன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது டான் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல கொஞ்சம் சரக்குலாம் இருக்குடா அப்படின்னு எனக்கே தோணிச்ச ஒரு ஃபோட்டோ. பட் ஓகே, அந்த ஃபோட்டோ எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ரோலிங் ஷாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ரோலிங் ஷாட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் காரில் போயிட்டு இருக்கான்னு வைங்களேன், நான் வந்து இந்த காரில் இருந்து அந்த கார் போகும்போது ஃபோட்டோ எடுப்பேன். லைக் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஃபோட்டோ வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான்.
லைக் அவன் பைக்கில் போயிட்டு இருப்பான், நானும் ஒரு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்தேன். ரோடு அந்த ஆப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா வெட்டுற மாதிரி இருக்கா, அது அதே மாதிரி தான். காரு நம்ம ரோலிங் ஷோட் எடுக்கும்போது இன்னொரு கார் இருந்தால் நல்லா இருக்கும் வசதியாக, ஆனால் என்கிட்ட ஒரு பைக் தான் இருந்தது, அதுவும் R15 மேலே ஏறி உட்கறதுக்குள்ள பாதி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலிங் ஷாட் வந்து இட் சீம்ஸ் ஈஸி, நம்ம வந்து என்ன சும்மா ஓடிட்டு இருக்கும்போது போடுக்கிறோம் அவ்வளோதான், பட் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ ரிஸ்க்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதில் இப்போ ரொம்ப ரிஸ்க் இருக்கிறதால இதை ட்ரை பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டோம். அந்த லொக்கேஷன் எப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு சன்செட் டைமு, ஆனால் நிறைய மேகம்லாம் இருந்தது, கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு அந்த கிளவுட்ஸ்லாம். ஸோ வந்து அதே பேக்ட்ராப்பாக வச்சு நம்ம கார் அங்கே பார்க் பண்ணி எடுக்கலாம்னு எடுத்த வீடியோ தான் அந்த எடுத்த ஃபோட்டோலாம் அதுதான் அதை ஷோ எடுத்த ஃபோட்டோ தான் அதை இதெல்லாம். இப்போ நம்ம செகண்டாக போன லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். ஆனால் டைம் படி பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் லொக்கேஷன். ஏன்னா நான் தூத்துக்குடி போயிருக்கும்போது என் கசனோட வண்டியும் என் வண்டியும் அதே BRV அதே கலர் தான். ஸோ வை நாட் நம்ம வந்து இதை ஒரு ஃபோட்டோகிராஃபி விலாகாக எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவோட விதை நான் அக்டோபர்லேயே விதைச்சிட்டேன், இப்போ தான் முளைச்சிருக்கு. நாங்கள் அங்கே ஷூட்டுக்கு போன கண்டிஷனுமே இந்த மாதிரி ஒரு சன்செட்டு, ஒரு ட்ராமேட்டிக்காக இருக்கிற ஸ்கை அந்த டைம் தான் போனோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கார் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் கிளாஸியாக காட்டிச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே ஃபுல்லாக க்ளவுட்ஸில் செம்ம ட்ரமாட்டிக்காக இருக்குது, கீழே கார் மட்டும் அப்படி இருக்குது. அதுவும் ஹெட்லைட் ஆன் பண்ணி இந்த ஷார்ட் எடுக்கும்போது ஐ வாஸ் லைக் ஆ சூப்பர்ரா, இதான்டா இந்த இதுதான் அந்த ஒன் பர்ஃபெக்ட் ஷாட்ன்னு சொல்லுவோம்ல, அது இதான் அங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ காய்ஸ். தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கார் பீப்புள் இந்த ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த வீடியோ கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு ஆசமான வீடியோலலாம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.